அல்லாஹ் எப்படி இந்த உலகத்தை படைச்சிருக்கிறான் என்கிற இந்த ஒரு மெசேஜ் நம்ம என்ன செஞ்சனே, பணத்தை பார்த்து அதிகமான செல்வம் ஒரு ஆள்கிட்ட இருக்குதுங்கிறத பார்த்து நமக்கு ஒரு ஏக்கமோ ஒரு பேராசையோ ஒரு பொறாமையோ வருவதிலிருந்து இது தடுக்கும். அது போக உனக்கு அது குறைண்டே நினைக்கிறியா, அதனால ரொம்ப கஷ்டப்படுறியா, கவலையே படாத. இந்த கஷ்டம் வந்து இந்த உலகத்தில் எவ்வளவுக்கு கஷ்டப்படுவதாக நீ நினைத்து சபுர் பண்ணுகிறாயோ அதுக்கு தகுந்தவாறு அங்கே கிடைக்கும். ஒரு 50-60-70 வருஷத்து உலக வாழ்க்கைக்காக வேண்டி தான் இவ்வளவு பண்ணுறீங்க, இதுக்கப்புறம் அழியாத நிரந்தரமான ஒரு பெரு வாழ்க்கை இருக்கிறது. அங்கே போனோம்னு சொன்னால் நம்மளை பார்த்து யாரெல்லாம் கேள்வி பண்ணாங்களோ அவங்கள பார்த்து நம்ம கேள்வி பண்ணுவோம். நம்ம நேர்மையாக இருந்தால் பொழைக்க தெரியாத வேண்டாங்கல்ல, அப்போ கேள்வி கிண்டல் பண்ணாங்கல்ல, அங்கே போய் பார்த்தா யார் பொழைக்க தெரிஞ்சவன் அங்கே தெரியும். நம்ம தான் பிழைக்க தெரிஞ்சிடும், கரெக்டான இது தேர்ந்தெடுத்துருக்குறோம்னு தெரியும். ஆகா, நம்ம சரியான ரூட்டில் போனதுக்கு இங்கே பாரு, மாளிகையை பாரு, கோட்டை கொத்தளத்தை பாரு, தோட்டம் தொடர்புகளை பாரு, அதை பாரு, இதை பாரு, நல்லா உன தருவானே. அதை அனுபவிக்கும் பொழுது அதெல்லாம் இல்லாமல் நெருப்பில் போட்டு வதக்குவானே இன்னொருத்தனை, அப்போ நினச்சி பார்ப்போம், நேற்றுலாம் இவங்க கேள்வி பண்ணாங்களே நம்மளை, நம்மளை கிண்டல் பண்ணாங்களே, நம்ம பைத்தியகார்த்தனமாக நடக்கிறோம், பிழைக்க தெரியல சம்பாதிக்க தெரியல சொன்னாங்களே, நம்ம இப்போ நல்லா இருக்கிறோம். அப்போ ஒரு அறிவாளி என்ன செய்யணும், இன்னைக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கறதை விட இன்றைக்கு சிலதை தியாகம் செய்து நாளைக்கு அது பெருசாக கிடைக்கும் என்றால் அதைத்தான் அறிவாளி தேர்ந்தெடுக்கணும். ஒரு அறிவாளி என்ன செய்யணும், இன்னைக்கு கிடைக்கிற 100 ரூபாயை விட நாளைக்கு கிடைக்கிற 1000 ரூபாய் நம்ம என்ன செய்யணும், 1000 ரூபாய்க்காக 100 ரூபாய் இழக்கலாம். விவசாயமும் அப்படித்தான் நடக்குது. விவசாயத்தில் இழக்கத்தானே செய்யறான், 4 முட்டை நெல்லை கொண்டு கொட்டிடுறானா இல்லையா, பார்த்தா இழந்த மாதிரி தெரியுது, பின்னாடி பார்த்தா 400 முட்டையா இருக்கிறான். அப்போ 4 முட்டை உள்ள கொட்டினா தான் என்ன செய்யும், 400 முட்டை வரும். அதனால நம்ம இழக்கிற மாதிரி தெரிகிறதெல்லாம் இழப்புன்னு நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதை புரிந்து கொண்டோமையானால் அது இன்னொரு வகையில் ஆறுதல் தரும். அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த உலகத்தில் பொருளாதார கஷ்டம் உள்பட வேற எந்த மாதிரியான கஷ்டத்துக்கு நீங்கள் உள்ளானாலும் சரி, அந்த கஷ்டத்துக்கு அங்கே கூலி இருக்குது. ஆனால் கஷ்டப்படுற எல்லாருக்கும் கூலியா, அந்த கஷ்டத்தை இறைவா நீ வந்து அர்த்தத்தோடு தான் கொடுத்துருப்ப, நான் சபர் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு தான் கூலி. கஷ்டப்படுறவனுக்கெல்லாம் கூலி இல்லை, கையை வெட்டிட்டு போயிட்டாங்க, ஓடா எவன்டா ஆதா அப்படின்னு போயிட்டான்னு வைங்க, அவனுக்கெல்லாம் கூலி கிடையாது. அதை அல்லாஹ் 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 கொடுத்தது என்ன செய்யணும், சபரோட சகித்து கொண்டு ஏற்றுக்கொள்வார்களே ஆனால் அவர்களுக்கு என்ன கிடைக்குது, மறுமையில் அவங்க அமலுக்கு கூலி கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்துக்கு துன்பம் நீங்களாக தேர்ந்தெடுத்தது இல்லை, நம்ம செஞ்ச அமலுக்கு கூலி தர அர்த்தம் இருக்குது. நம்மளுடைய தொழுகைக்கு கூலி தரலாம், நம்முடைய நோம்புக்கு கூலி தரலாம், நம்முடைய தான தர்மத்துக்கு கூலி தரலாம், நம்ம கீழே விழுந்தது கூலி தர்றா, இருந்தா தடுக்கி கீழே விழுந்துட்டோம் மண்டை உடஞ்சி போச்சு, இந்த இதுக்கு 1000 ரூபா வச்சுக்கங்கிறான்ல, இது நம்ம ஒன்றுமே செய்யலை, நம்மளை தான் கீழே விழுந்திருக்கோம், போய் மண்டையை முட்டிடுறோம், மண்டை முட்டிட்டு என்ன செய்யுது, ரத்தம் ஓடுது, இதுக்கு கூலி, இது கூலி கிடைக்குமா, இதுக்கும் கூலி கிடைக்கும். எதனால கிடைக்குது, மண்டை முட்டின உடனே சரி இறைவா நீ ஏதோ ஒரு நன்மைக்கு செய்கிற அப்படின்னு சொல்லி இறைவனுடைய அந்த கதிரை வந்து பொருந்தி கொண்டோம்னு சொன்னால் என்ன வாயனே, அது கூலி தரக்கூடியது ஆயிரும். எல்லா கஷ்டத்துக்கும் இந்த ஆறுதல், பொருளாதாரத்தில் உள்ள கஷ்டத்தை பெரிய கஷ்டம் நினைக்கிறோம் அதுக்கு ஆறுதல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிபு மின்ஹு, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வந்து நன்மையை நாடி விட்டான் என்று சொன்னால் அவனை சோதிப்பான், கஷ்டத்தை கொடுப்பான், நன்மையை நாடுறவனுக்கு தான் கொடுப்பான். நல்ல விளங்கிக்கணும், யாருக்கு நல்லது செய்ய நாடுறானோ இவன் கூட தப்பு பண்ணிட்டு இருக்கிறான், இவனை வந்து ஒன்றும் செய்யாமல் விட்டால் நரகத்தில் போட்டு இவனை வேக வைக்கணும், இங்கே என்னத்தையாக கொடுத்து கணக்கை நேர் பண்ணிடுவோம், நல்லா செஞ்சிடறான். இப்போ நமக்கு வந்து சொர்க்கத்தை தர நினைக்கிறாங்க, ஆனால் மார்க்கு கம்மியாக இருக்குது, இந்த மார்க்குக்கு இவனை எப்படி சொர்க்கத்தில் போகிறது ஆள் சரி அப்படின்னு நினச்சி எல்லாம் என்ன பண்ணுறான், நீனா அமல் செய்ய மாட்டேங்கிறீல, இந்த வைத்த வழி பத்து தீராத வைத்தரில் போ அப்படின்னு நமக்கு ஒன்று தந்துப்படுறான், நம்ம அமல் செய்கிறது இல்லை, நமக்கு அவனாக உன்னை திணிச்சிடுறான், எல்லாம் நீ செஞ்சால் நல்லா இருக்கும், எல்லா நீ பார்த்து குணமாக்கலான்னு துவா செஞ்சுக்கிட்டு அதை கஷ்ட சகிச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் அந்த வைத்த வழியை ஒவ்வொரு செகண்டும் சகிக்கிறீங்கல்ல, ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் சகிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, அதுக்கு கூலி எழுதப்படுது. அப்போ நன்மையை நாடித்தான் நல்லா இதை செய்கிறான், அங்கே போய் பார்த்தா நம்ம அமலுக்கு கிடைக்கிற மாதிரி எதுக்கும் கிடைக்கிறது, நம்ம துன்பங்களை சகித்துக் கொள்கிறோம் இல்லையா, சகித்துக் கொள்வதற்கும் பரிசு கிடைக்கிறது. அப்போ இந்த துன்பங்களை சகித்துக் கொள்றதுனால போதும் நினச்சி சகிக்கிறீங்கல்ல, சகிப்பு தான், மற்றவன்ல சோத்துக்கு வேண்டாம் 2000 ரூபாய் சோறு தின்றலாம், ஒரு டிவி வேணுமா நம்ம நல்லா இருக்குமேன்னு ஆசைப்பட்றீங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தால் ஜில்லு ஜில்லு தண்ணி குடிக்கலாமேன்னு ஆசைப்பட்றீங்க, அதை கொஞ்சம் சகிக்கத்தான் செய்கிறீங்க. போதுமாக்கி கொண்டாலும் கூட சில நாக்குடைய சுகங்களை நீங்கள் சகித்து தான் ஆக வேண்டியிருக்குது. மற்றவங்களுக்கு கிடைக்கிற அந்த இன்பம் எல்லாரும் மெத்தையில் படுக்கிறாங்க, வெறும் பாயில் படுக்கிறோமே, உடம்புல அழுத்துத மெத்தையில் படுத்தா குஷனில் படுத்தா அழுத்தாமல் இருக்குமே, சகிக்கத்தான் செய்கிறோம். போதுமாக்குறது சோத்துக்கு போதுமாக்கிடலாம், மேற்கொண்டு இன்பங்கள் இருக்குத அதை நம்ம சகிக்கத்தான் செய்கிறோம். இந்த சகிக்கிறதுக்கு என்ன கிடைக்குது, சகித்து சபுராக சகித்து கொண்டால்
அங்கே அது ஒரு சவாபாக வணக்கமாக மாறுதுன்னு சொன்னால், அப்போ இஸ்லாமிய பொருளாதாரம் எப்படி பொருளாதாரம்னு பார்த்தீங்களா, இந்த பொருளாதாரத்துக்காக வேண்டி உலகம் வெட்டி குத்திக்கிட்டு சாகும் பொழுது எவ்வளோ அழகாக நம்மளை வந்து கைடு பண்ணி ஒரு மனித குலத்தை எப்படி வந்து வழிகாட்டி கொண்டு போகுதுன்னு பாருங்கள் இந்த மார்க்கம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் யுரிதில்லாஹி ஹைரன் யுஸிபு மின்ஹு, யாரை அல்லாஹ் வந்து யாருக்கு நல்லது செய்ய நினைக்கிறானோ அவனுக்கு கஷ்டத்தை தருவான். இது புகாரியில் 5645 ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், மா யுசீபுல் முஸ்லிம மின் நசபின் வலா வசபின் வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் வலா அதன் வலா கம்மின் ஹத்த ஷௌகத யுஷாக்குஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹதாயாஹு. ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய கவலை, துன்பம், கஷ்டம், இது மாதிரி எது ஏற்பட்டாலும் சரி, காலில் தைக்கிற முள்ளு குத்துறது இருக்கிற அது உள்பட சின்ன கஷ்டம், ஒரு முள்ளு குத்திருச்சு நசமா போன அப்படின்னு சொல்லாம இறைவனை திட்டாம, சரி இதுல ஏதோ அல்லாஹ் நன்மை வச்சிருப்பான் அப்படின்னு மனசால அதை சகித்து கொண்டு இருந்தால், அவனுடைய பிழைகளுக்கு தவறுகளுக்கு அல்லாஹ் அதை பரிகாரமாக்குறான். ஒரு மூமினுக்கு எந்த ஒரு கவலை, கஷ்டம், துன்பம், வேதனை, அது காசு கஷ்டம் மட்டும் இல்லை, வயிற்று வலி கஷ்டம், நோய் கஷ்டம், பிள்ளை இல்லைங்கிற கஷ்டம், பிள்ளை இருக்கிற பிள்ளை தருதலையாக இருக்கேங்கிற கஷ்டம், குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லைங்கிற கஷ்டம், இப்படி எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, அல்ல உடலில் ஏற்படக்கூடிய உபாதைகள் போன்ற கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அல்லாஹ் என்ன பண்ணுறான்னு கேட்டால், இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹதாயாஹு, அவன்கிட்ட மனிதன்கிற முறையில் அவன்கிட்ட தவறுகள் கண்டிப்பாக நேர்ந்திருக்கும், அதுக்கு இது கணக்கு நேராக்கி விட்டுறான். இந்த தவறுகளை தண்டிக்க கூட செய்யணும், இந்த தவறை கணக்கு வச்சு தண்டிச்சா நமக்கு மறுமை நாசமாக போயிடும். இது எல்லாம் என்ன பண்ணுவான், நீ கோல் சொன்னீங்கல்ல இந்த முள்ளு குத்துனதுக்கும் கோலுக்கும் சரியாக வச்சுப்போம், இப்படி கணக்கு எல்லாம் எப்படி வேறு பண்ணுறான், நம்மளை முள்ளு குத்திருச்சு, நேற்று ஒரு ஆள் கோல் சொல்லியிருக்கிறோம், கோல் சொல்றதுக்கு அங்கே பிடிச்சி மிதிச்சா பயங்கரமாக இருக்கும், இங்கே குத்துனா ஒரு முள்ளு தான் போ தொலைஞ்சுப்போம், முள்ளு குத்திருச்சுலடா சப்போர்ட் பண்ணீங்கள அதுக்கு இது கணக்கு நேராக போச்சு ஓடு, இப்படின்னு நம்ம நிறைய போய் சொல்லியிருப்போம், சில எத்தனை சில்லற சில்லற தவறுகள் செஞ்சுருப்போம், இதெல்லாம் கணக்கு போட்டு அங்கே போட்டு மாட்டினா தப்பிக்க முடியாது, நன்மையை தர்ற மாதிரி அந்த வேதனையும் கடுமையாக தான் இருக்கும், நன்மை எப்படி வந்து பெருசாக தர்றானோ அட்டிங்க அது மாதிரி தான் என்ன செய்வோம், இந்த பஸ் ரப்பிக்கல சதி இறைவனுடைய எப்படி ரொம்ப கடுமையாக இருக்கும்னு இருக்குது. அப்போ அந்த மாதிரியான கஷ்டத்தை நம்ம தரக்கூடாதுங்க இருக்கா, எல்லாம் என்ன பண்ணுறான், ரஹமத்து செஞ்சு அண்டே அங்கே கொடுத்தா 100 அடி கொடுப்பேன், இங்கே இருந்தால் லேசாக செல்லமாக ஒரு தட்டு எது வேணும்னு கேட்குறான்ல, அப்போ செல்லமாக ஒரு தட்டு நினச்சிட்டு போ, இங்கே எது கொடுத்தாலும் செல்லமாக தட்டுற மாதிரி தானேங்க, அங்க மாதிரி தண்டிக்க முடியுமா, அங்க மறுமையில் எல்லாம் எப்படி தண்டிப்பான், அந்த மாதிரி உலகத்தில் தண்டிக்க இயலுமா, உலகத்தை தண்டிக்க நெருப்புல போட்டு வறுத்தா கூட அந்த நெருப்பு மாதிரி வறுக்குமா இது நம்மளை. அப்ப நம்மளை வந்து அல்லாஹ் என்ன பண்றான், கஷ்டத்தை கொடுப்பதன் மூலமாக நம்முடைய பிழைகளுக்கு அதை பரிகாரம் ஆக்கிறான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சஹிஹுல் புகாரியில 5642 ஹதீஸ்ல பதிவாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து உம்மு சுஃபர்னு ஒரு அம்மா, இதுலேயும் அந்த அந்த பொறுமைக்கு என்ன கிடைக்குங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. உம்மு சுஃபர்ங்கிற அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வலிப்பு மாதிரி வந்து கீழே விழுந்துருவாங்க, விழுந்தாங்கன்னு சொன்னால் அவங்க ஆடையெல்லாம் விலகிடும், பெண்ணை வேற இருக்கிறாங்க பொது இடத்துல விழுந்தாங்கன்னு வைங்க, ஆடையெல்லாம் விலகும் போது பலரும் பல மாதிரி பார்ப்பாங்க. இந்த அம்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முறையிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ரொம்ப வெக்கமாக இருக்குது, என்னால் எப்படியாவது இந்த இந்த வலிப்பு குணமாகிறதுக்கு ஏதாவது நீங்கள் என்ன செய்யுங்க, துவாசி அல்லாட்ட எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வலிப்புனால எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, இன் சேத்தி சபர்த்தி உலகில் ஜன்னா, நீ விரும்புனின்னு சொன்னால் இதை சகிச்சிக்கவே பேசாமல் சொர்க்கம் வேணும்ல உனக்கு, இந்த வலிப்பு தானே, இந்த வலிப்புக்காக வேண்டி நீ எவ்வளோ அமல்கள்லாம் குறைவு செஞ்சுருந்தா கூட இந்த வலிப்பை தந்ததுக்கு பரிசா இல்லை, அங்கே என்ன தரும் உனக்கு சொர்க்கத்தை தரும், வலிப்பை தந்தன்ல அதை சகிச்சுக்கிட்டீங்கள, நீ என்ன செஞ்சாலும் அதுக்கு சரியாக போச்சுப்போம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவுக்கு சொல்கிறாங்க. இன் சேத்தி சபர்த்தி, நீ விரும்பினால் அதை சகிப்புத்தன்மையோடு இருந்து கொள், உலகில் ஜன்னா. அதுக்காக வேண்டி இப்படி நினச்சிக்கிட்டு கூடாது, மருத்துவம் மருத்துவம் பார்க்காம எது வைத்த வழி வந்தால் நான் சகிச்சுக்கிறேன் அது அர்த்தம் கிடையாது, அதெல்லாம் செஞ்சும் போவாட்டி தான் வணங்குதா, ஏன்னா அது தப்பாக புரிஞ்சிக்கிற கூடாதுல்ல, சில பேர் அப்படி ஆன்மீகங்கிற பேரில் என்ன செய்வாங்க, தலைவலி வந்தால் அல்லாஹ் பார்த்துக்குருவான், வைத்த வழி அல்லாஹ் பார்த்துக்குறான், சகிக்க போகிறேன் அப்படி போகக்கூடாது வணங்குதா, அது மார்க்கத்தில் கிடையாதுங்க. ததாவோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மருத்துவம் செய்யுங்கள், இன்னலி குள்ளி தாயின் தவாவும், ஒவ்வொரு நோய்க்கும் எல்லாம் மருந்து வச்சிருக்கிறான், இங்கே கண்டுபிடிக்காததுனால தான் சில நோய்க்கு தீரமாட்டேங்குதே தவிர அந்த நோய்க்கு மருந்து உலகத்தில் இருக்குது, உலகத்தில் எந்த நோய் எய்ட்ஸ் உள்பட இன்னும் கண்டுதான் பிடிக்கலையே தவிர மருந்து இருக்கு உலகத்தில், தேடிக்கிட்டு இருக்கிறாங்க திரும்பி கிடச்சி போயிடும் உலகதா, ஒவ்வொரு கால அம்மைக்கு மருந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, கடைசியில் கண்டுபிடிச்சிட்டாங்களே இல்லையா, கண்டுதான் பிடிக்கிறான், தயாரிக்கணும் இல்லை மருந்தை, இருக்கிற மருந்து தேடி எடுத்துடுறான் அவ்வளவுதான்.
அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காரண வழி என்ன? பசிக்குது, அல்லாஹ் சோறு தருவான், படுத்து கிடக்க முடியுமா? சோறு திங்கணும், விளங்குதா? அதெல்லாம் தன்னால போயிடும். பசிக்குது, நான் சாப்பிட மாட்டேன், சகிச்சுக்கிட்டே இருப்பேன், அப்ப செத்து தான் போகணும். அப்ப நம்ம பசிச்சா சாப்பிடணும், கஷ்டமா இருந்தா பொருளாதாரத்தை தேடணும், நோய் வந்தா வைத்தியம் எல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணி போகலண்டா. சபரம் நல்லா விளங்கிக்கணும், ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிற கூடாது, ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு உத்தரவு போடுறாங்க. மருத்துவம் நோய் வந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன செய்யணும்? வைத்தியம் பண்ணி ஆகணும், வைத்தியம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அது மார்க்கத்தினுடைய கடமை. எப்படி பசிச்சா சாப்பிடுவது கடமையும், நோய் வந்தால் வைத்தியம் பண்ணணும். கண்ணு ஒரு மாதிரியா இருக்கா, நாங்கள் சகிச்சுக்கிட்டு இருக்க போறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நீங்க போய் வைத்தியம்லாம் பார்த்துட்டு தேராதுங்க, இனிமே கிடையாதுங்கன்ட்டான். சரி ஆ இல்லை, நான் சகிச்சுக்கிறேன், அதான் சகிப்புங்கிறது. உனக்குதா மருத்துவம் பார்க்கறது சகிப்புத்தன்மைக்கு எதிரானது இல்லை, அல்லாவுக்கு எதிராக பேசி விடுவது, அல்லாவுக்கு எதிராக கெட்ட எண்ணம் கொண்டு விடுவது தான் சகிப்புத்தன்மை இல்லைங்கிறதுக்கு அர்த்தம். நோய் வந்தவனே என்ன செஞ்சிடக்கூடாது? வைத்தியம் பார்த்தா அல்லா நோயை கொடுத்தான், இவன் மனுஷன் போய் வைத்தியம் பார்த்தான் நல்லா எடுத்துக்கிற மாட்டான். வைத்தியம் பண்ண சொல்லி நமக்கு என்ன செய்யணும்? அல்லா கட்டளை எடுக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தியம் பார்த்துருக்கிறாங்க, அவங்களுக்கு நோய்வாய்ப்படுற நேரத்தில் நினைஞ்சிருக்கிறாங்க, அந்த காலத்தில் என்ன வைத்தியம் இருக்கிறதோ அதை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யணும்? இந்த அம்மா சொல்றாங்க, அம்மாட்ட ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீ பொறுமையாயிரிமா, நீ வந்து உனக்கு சொர்க்கம் இருக்கு, சகிச்சுக்கவன் பேசாம, இது சரியில்லாமல் போச்சுன்னு வைவேன், சொர்க்கம் கன்ஃபார்மாக கிடைக்காது உனக்கு. அல்ல அப்படி உன்னை தந்திருக்கிறானா, சைப்பு தன்மையுடைய துவா என்ற செய், அதுக்கு அதுக்கு துவா செய்ய வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இன்சேத்தி தாவத்துள்ளாக ஐயோ ஆஃபியக்கு அணி விரும்புனீங்கன்னா உனக்கு அல்ல குணத்தை தர சொல்லி நான் துவா செய்கிறேன், நீ விரும்புனீங்கன்னா பேசாமல் அப்படி போ, சகிச்சுக்கிட்டு இரு, இல்லை எனக்கு குணம்தான் வேணும், சொர்க்கம்லாம் முக்கியம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் உனக்காக இறைவன்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் வந்து அந்த அம்மாட்ட கொடுக்குறாங்க. அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, அஸ்பிரு, இல்லை சொர்க்கம் கிடைக்குதுங்கிறியா, அதுக்கு அப்புறம் என்ன இருக்குது, நான் சைப்புத்தன்மையோடு இருந்துக்கிறேன், இந்த இந்த வேதனையோடு நான் இருக்கிற காரணத்தினால் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னால் எனக்கு இதுவே போதும்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு நோய் குணமாக வேணாம், அது பிரச்சனை இல்லை, அதுக்கு நீங்கள் துவா செய்ய வேணாம், ஆனால் இந்த கீழே கீழே விழுந்து ஆட விலகாமல் இருக்கிற கூட எல்லாரும் துவா செய்யுங்க. அந்த அம்மா என்ன செய்யுது, அந்த வலிப்பை பற்றி பேசலை அந்த அம்மா. அப்புறம் அந்த அம்மா சொல்கிறாங்க, இன்னி அத்த கஷ்டபு, எனக்கு ஆட விளைகிறது, பதுவுள்ளாகலி அல்லா அத்த கஷப, என்னுடைய ஆடை விலகாமல் இருக்கிறது நீ துவா செய்யுங்க அல்லாட்ட, இது மயங்கி நான் விழுந்துட்டு போகிறேன், விழுந்தாலும் பெண்ணாக இருக்கிறனால ஆடை விலகி இருந்து அசிங்கமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி என்னை வந்து ஆக்கிராமல் இருக்க துவா செய்யுங்கன்னே அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் வந்து புகாரியில் 5652 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இதில் என்ன வழங்குது, ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு பயங்கரமாக, அது ஒரு நோய், வலிப்பு நோய் என்பது ஒரு பயங்கரமான நோய் தான், இந்த நோய் இருக்கிறது, அந்த நோயை வந்து அவங்க சகித்து கொள்ள முடியாமல் கஷ்டப்படுறாங்க, ரசூல்லாட்டை வந்து முறையிடுறாங்க, ட்ரீட்மெண்ட் அந்த காலத்தில் உள்ள ட்ரீட்மெண்ட்டில் குணமாக முடியாது, வைத்தியங்கள் பார்க்கறது வேற, அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அல்லாட்ட துவா செஞ்சு விசேஷமாக அது நீக்க பாடுபடுறதுன்னு வரும்பொழுது ரசூல் அதை என்ன செய்கிறாங்க, ரெண்டு ஆப்ஷன் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இதில் என்ன வழங்கணும், பொருளாதார கஷ்டம் வந்தாலும் நம்ம தேடுகிற வகையில் தேடிக்கொண்டு, தேடியும் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் சரி அல்லாஹ் அல்லாஹ் கரெக்டான செய்வான், அவனுக்கு தெரியாத நமக்கு தெரிஞ்சு போச்சு, அவன் ஹக்கீம் தானே, நுணுக்கமான ஆள் தானே, அவன் நமக்கு இப்படி பண்ணியிருக்கிறான்னா என்னமோ ஒன்று இருக்கு நமக்கு. அது நம்ம சாதாரண கிராமப்புறங்களில் கூடங்க இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவாங்க, நமக்கு எல்லாம் நன்மைக்கு தாங்க அப்படி சொல்கிறாங்களா இல்லையா, இது பெரிய அர்த்தம் உள்ளது, இது நல்ல விஷயம், இது இஸ்லாத்துடைய பேசிக்கில் உள்ள ஒரு வார்த்தைகள், இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம், எல்லாம் நன்மையாக தான் இருக்கு, இதுக்குன்னு ஒரு கயிர் நமக்கு கிடைக்கும், இங்கே கிடைக்காவிட்டால் நிச்சயமாக மறுமையில் என்ன செய்யும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமானது எதுனா கண்ணு தான், அவன்கிட்ட இருக்கிற உறுப்புகளில் அவனுக்கு எது விருப்பமானது, ஏன்னா மனிதன் அனுபவிக்கிற இன்பங்களில் கண்ணை கொண்டு அனுபவிக்கிறதுல தான் 50% வருங்க, 50% எதை கொண்டு தான், கண்ணை கொண்டு தான், கண் இல்லைன்னு வைங்க, நான் இந்த சட்டையை போட்டா என்ன, கிழிஞ்ச சட்டையை போட்டா என்ன, எல்லாரும் கூப்பிட்டு போயிலாம் இருந்தா எதுக்கு சட்டை தான் எதுக்கு போடணும், இந்த கண்ணை கொண்டு அந்த அந்த கலர் நல்லா இருக்கணும், இது இருக்கணும் இது இருக்கணும், வீடு பெருசாக இருக்குது, பெரிய வீடு இது, சின்ன வீடு எல்லாம் இதில் வருது, இந்த கண் இல்லாட்டி ஒரு பஞ்சாயத்தும் இல்லையே, யாருக்கும் கண் இல்லாட்டி பெரிய வீட்டுக்காரன் சின்ன வீட்டுக்காரன் வித்தியாசம் இருக்குமா, ஒரு வித்தியாசமும் இருக்காது, பெரிய வீடாக இருந்தால் சின்ன வீடாக இருந்தால் என்ன என்ன, அந்த மேனிக்கு சுகமாக இருக்குமே பஞ்சு மெத்த, அதை தான் வந்து அனுபவிக்கலாமே தவிர, இந்த கண்ணுனால் பார்க்கக்கூடியது பெருசு அதிகம் கூட, அவர் ஆஜானுபாகவாக இருக்கார், அவர் வெயிட்டாக இருக்கார், ஆள் கலா தளதளம் தக்காளி மாதிரி இருக்கிறாரு, வெள்ளையாக இருக்கிறார், கலராக இருக்கார், கவர்ச்சியாக இருக்கிறார், இப்படி எல்லாம் சொல்கிறோமே, இதெல்லாம் எதை வச்சு தீர்மானிக்கிறீங்க, கண்ணுனால தானே, ஒரு குருடனுக்கு வெள்ளையாக இருந்தால் என்ன, அவனுக்கு கருப்பாக இருந்தால் அவனுக்கு என்னங்கிறேன், ஒரு குருடனுக்கு வந்து வெள்ளையாக இருக்கிறாலும் ஒன்று தான், கருப்பாக இருக்கிறாலும் ஒன்று தான், அப்போ ஒரு மனிதனுக்கு இருக்கிற பாக்கியத்திலே பெரிய பாக்கியம் என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் பாதின்னு சொல்லலாம், கண்ணு மட்டும் இல்லைன்னா இந்த நிறைய இன்பங்களை நம்ம என்ன செய்யலாம்,
ஒண்ணுமே இல்லாம போயிடும். இந்த நாக்குக்கு உள்ள இன்பம் திங்கிறது தான் என்ன இருக்குது, அதில் ஒன்றும் கிடையாது. உடம்புக்கு ஒரே சுகமாக இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த கண்ணுக்கு உள்ளது இருக்க அம்புட்டையும் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுறது என்னது, படிக்கிறது, அறிவை தேடுறது, டிவி பார்க்கறது, எல்லாமே அதெல்லாம் வருது. அப்போ கண்ணில் தான் எல்லா மேட்டரும் அடங்கியிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த கண்ணுக்கு வந்து ஹபீபான்னு பேருங்க. ஒரு ஹபீபான் என்ன, காதலின்னு அர்த்தம். ஒரு மனிதனுக்கு ரொம்ப ஹபீபா யாருன்னு கேட்டால் கண்ணு தான். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கண்ணுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, ஒரு மனிதனுக்கு இருக்கிற ஹபீபா, அவனுடைய ரொம்ப விருப்பமானவள், விருப்பமான காதலி, ரெண்டு இருக்கு ஒரு மனுஷனுக்கு, அதான் கண்கள்ங்கிறாங்க. அதை சொல்கிறாங்க, இதப்தலைத்து அபதி பி ஹபீபத்தைஹி, என்னுடைய அடியானுக்கு வந்து அவனுடைய ரெண்டு ஹபீபாக்கள் இருக்காங்கள கண்கள், அதை வந்து நான் எடுத்து சோதித்து விட்டால், அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் சோதித்து விட்டால் ஃபோ சபர, அதை அவன் சகித்து கொண்டாள். கண்ணை எடுத்த உடனே சகிச்சுக்கிறன்னு, எனக்கு மட்டும்தான் கண்ணை எடுத்து, அவனுக்கு ஏன் எடுக்கலன்னு கேட்டக்கூடாது. யாரெல்லாம் உனக்கு கண் இருக்குதா, என் கண்ணை எடுத்து விட்டிய, நீலாம் கண் இருக்கா, உனக்கு இறக்கம் இருக்கா, நீலாம் கடவுளா, நீனா இறைவனா, இந்த மாதிரிலாம் சொல்லிவிடாம என்ன செய்யணும், நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துப்பட்டு அந்த கண்ணு வராதுங்க, முடிஞ்சு போச்சுங்க, இனிமேல் உங்களுக்கு பார்வைக்கு எந்த சான்ஸும் இல்லைன்னு சொல்லி எல்லாம் கைவிட்டுட்டான். அப்போ என்ன செய்யணும், சரி அல்ல இதில் ஒரு நன்மை இருக்கா, இல்லை இதுக்காக நான் அங்கே தரப்போகிறான், இங்கே இழந்த என்ன ஒன்று இழந்துட போகிறோம், 50 வருஷம் 60 வருஷம் வாழ்க்கை, இதை விட நிரந்தரமான வாழ்க்கை இருக்கிறது, அங்கே போய் நல்லா இருக்க போகிறோம், இப்படி நினைத்து கொண்டால் அவ்வள் துகு மின்கள் ஜன்னா மின் ஹுமல் ஜன்னா, அந்த ரெண்டு கண்களுக்காக வேண்டி ஜன்னத்தை சொர்க்கத்தை நான் பகரமாக கொடுத்துட்றேன். நம்ம கண்ணு இல்லாமல் ஒருத்தர் இருந்தான்னு வைங்க, பெரிய மேஜர் மிஸ்டேக்லாம் பண்ணலை, அந்த மாதிரி பண்ணி மோதா போயிட்டான்னு சொன்னால் அவனுக்கு அமல்லாம் பெருசாக கணக்கு பார்க்கப்படாது. டேய் நீ தான் அங்கே கண்ணு இல்லாமல் எத்தனை இன்பங்களை இழந்திருக்கிற, இந்த கண்ணு இல்லாமல் இந்த இங்கெல்லாம் போட்டு பேர் அனுபவிச்சாங்களே, அதெல்லாம் நீ அனுபவிச்சியா, கம்மியாக அனுபவிச்சாலும் கம்மியாக நன்றி செலுத்தினா போதும்ல, ரொம்ப அனுபவிச்சோம் ரொம்ப நன்றி செலுத்தினு, நீ கம்மியாக அனுபவிச்சிருக்கிற, எதை செஞ்ச வரைக்கும் போதும், ஓடு சொர்க்கத்து ஓடு, ஈஸியாக வேலை முடிஞ்சு போயிடுது. யாருக்கு, கண்ணு இல்லாத. அப்போ கண்ணு இல்லைன்ற குறைன்னு நம்ம கவலைப்பட முடியுமா, கண்ணு இல்லாத குறையாக இருந்தால் கூட அதில் என்ன இருக்குது நமக்கு, அது நம்ம மறுமைக்கு கொண்டு சேர்க்குது. மறுமை வாழ்க்கை தான் பேசிக்கு நினைக்கக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் ஒரு விவகாரமே இல்லை. இது எங்கே இருக்கிறது, சஹிஹுல் புகாரியில் 5653வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஆச்சரியம் பாருங்கள், அஜபல்லி அம்ரில் மூமினி, இந்த மூமின் இருக்கிறான இறை நம்பிக்கையால் அவனுடைய காரியங்களை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கு, எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்கிறாங்க. என்ன ஆச்சரியம், இன்ன அம்ரஹு குல்லஹு கைரும், அவனுக்கு நடக்கிற எல்லாமே நல்லதாக தான் இருக்கிறது. அவனுக்கு எது நடந்தாலும் சரி, கோடி கோடியாக பணத்தை கொடுக்குறானா அதுவும் நல்லதாக தான் ஆக்கிற முடியும், பணத்தை எடுத்துக்கிறானா அதுவும் நல்லதாக்க, நல்ல ஷார்ப்பாக பார்வை இருக்குதா அதுவும் நல்லது தான், பார்வையை போச்சா அதுவும் நல்லது தான், ஊனமே இல்லையா அதுவும் நல்லது தான், கை காலெல்லாம் உடஞ்சி போச்சு அதுவும் நல்லது தான். இப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த மூமின்களுக்கு எது நடந்தாலும் நல்லதாக ஆகிடுது. எப்படி ஆகுது, வலைச தாலிக்கலி அகதின் இல்லாலில் மூமினி, இறை நம்பிக்கையாளனை தவிர, மூமினை தவிர வேற யாருக்கும் இந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை விளக்குறாங்க, தஃப்சீர் பண்ணுறாங்க. ரசூலுல்லாஹ் விளக்கு எப்படின்னு கேட்டால், இன் அசாபத்துஹு சர்ரா, அவனுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காரியம் ஏற்பட்டு விட்டால் சக்கர, நன்றி செலுத்தி விடுகிறான் உடனேயே, இப்போ காண ஹைரல்லகு, அது நல்லதில் முடிஞ்சிருது. ஒயின் அசாபத்துகு லர்ரா, அவனுக்கு ஒரு கஷ்டம் துன்பம் ஏற்பட்டுருச்சுன்னு வைங்க, சபரை பொறுமையாக அதை சகித்து கொள்கிறான், இப்போ காண ஹை, அது நல்லதாக போயிடுது. அப்போ இதுவே நல்லது இல்லை, அதாவது செல்வங்கள் கிடைப்பது நல்லது இல்லை, கிடைச்சதுக்கு நன்றி செலுத்திட்டேன்னா நல்லதாக போயிடுது, நல்லதாக ஆக்கிக்கிறது, நல்லதாக ஆக்கி கொள்ளுதல்ங்கிறதுல தான் நல்லதாகுதே தவிர, நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வைங்க அதுக்கு சொர்க்கம் கிடைக்காது. அந்த கஷ்டத்தை எப்படி நம்ம எடுத்துக்கொள்கிறோம், நமக்கு இன்பம் வருதுன்னு வைங்க அதுக்கு சொர்க்கம் கிடைக்காது. அந்த இன்பத்தை எப்படி நம்ம எடுத்துக்கொள்கிறோம், எப்படி எடுத்துக்கொள்ளணுமா, இன்பங்கள் வந்தால் சுக்குரு பண்ணு, துன்பங்கள் வந்தால் சபுரு பண்ணு. சுக்குரும் சபுரும், சுக்குரு வந்து இன்பத்துக்கு உள்ளது நன்றி, சபுரு பொறுமை என்பது சகிப்பு என்பது துன்பத்துக்கு உள்ளது. அப்போ உனக்கு நிறைய கோடி கோடி அல்லாஹ் தந்துட்டானா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லு, ஓச்சு ஓடு, ஓடிக்கிட்டே சொர்க்கத்துக்கு. எந்த அளவுக்கு சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடியான் வந்து இதை சொல்ல, இதில் இருக்குன்னா சஹி முஸ்லீமில் 5318வது அதிசயில் இருக்கிறது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க, ஒரு அடியான் வயிறு புடைக்க சாப்பிடுகிறான், வயிறு புடைக்க சாப்பிட்றான், ஃபுல்லாக வெட்டுறான், வெட்டி விட்டு என்ன செய்யணும், போய் அஹமதுல்லா அல்ஹம்துலில்லாஹ் நல்லா புகழ்கிறான், உடனே இதில் அல்லாஹ் திருப்தி அடைஞ்சிடறானா, வயிறு நிறைய சோறு திங்கிறதுக்கு நன்றின்னு சொன்னால் விட்டுருவாங்களே மனுஷன், ஒரு மனுஷன் வயிறு நிறைய சோறு போடுறாங்க, 4 மணி நேரம் ரெண்டு வேலை வாங்கிட்டு தான் போடுவான், 4 மணி நேரம் வேலையை வாங்கிவிட்டு தான் சோறு போடுவானே தவிர
ஃபுல்லா சோத்தை தின்னு செய்யறது, இதுக்கு என்ன கட்டணம் என்ன? அல்ஹம்துலில்லாஹ் போட போட. அல்லாஹ் என்ன செய்யறான்? உம்புட்டு திண்டியில அதுக்கு ஒண்ணும் செய்ய வேணாம், அல்ஹம்துலில்லாஹ் இல்லப்பா, இதுக்கான புகழ் அல்லாவுக்கு, அது எனக்கு போதுங்கிறான். அப்ப அல்லாஹ் வந்து இந்த நன்றியில வந்து அவ்வளவுக்கு சந்தோஷப்படுறான். அப்ப பெரிய பெரிய இன்பங்கள் உனக்கு வரும் பொழுது பெருசாலும் நீ பண்ண வேணாம். ஹாதா மின் ஃபலில் ரப்பின்னு சுலைமான் நபி சொன்னார். அவ்வளவு பெரிய கோடி கோடியா அல்லாஹ் செல்வத்தை கொடுத்த பிறகு நினைஞ்சாரு, இது என் இறைவனின் அருட்குடை அப்படின்னு சொல்லி நன்றி செலுத்து. அவ்வளவுதான் மேட்ரு, அவ்வளவுதான். அதான் அவர் செஞ்சாரு. மற்றபடி நம்ம அவர் என்ன தலைகள் தான் வணங்கினாரு, நம்ம தொழுற மாதிரி தொழுதாரு, நம்ம நோம்புக்கு நோம்பு வச்சிருப்பாரு, கொஞ்சம் கூட குறைய வேண்டாம் நினைஞ்சிருப்பாரு. நபிங்கிற காரணத்தினால என்ன கூட அப்படி செஞ்சிட முடியும்? நம்ம ஒரு நாலரைக்கா தொழுது பத்தரைக்கா தொழுதுருப்பாரு, தவிர 24 தொழுதுட்டா இருப்பாரு. கவர்மெண்ட்லாம் பார்க்கலையே, அவரு சின்ன அளவுல தான் கூட செஞ்சிருப்பாரு. எதனால அவர் வந்து நல்லடியார ஆயிட்டாரு, நன்றி செலுத்தினாரு? இது வந்தவொடனே மண்டக்கணவருக்கு வரல, கர்வம் வரல, தலைகீழ ஆட்டம் போடல. அந்த மாதிரி நீ நடந்து கொண்டாயானால் அதுவே போதும் சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப ஒரு சின்ன ஒரு விஷயம் அல்லாஹ்வுக்கு போதும் நன்றி செலுத்துறதுக்கு, அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சு வச்சுக்காத. அப்ப அந்த மாதிரி எல்லாத்தையுமே நன்மையை ஆக்கி கொள்ளலாம். அப்ப நமக்கு வறுமை வந்தா கவலைப்படலாமா? எனக்கு சோறு இல்லையே, கஷ்டப்பா, அல்ல அப்படி ஆக்கிட்டானே, என்னை மட்டும் இப்படி ஆக்கிட்டானே, நான் எல்லாம் நல்லா இருக்கேன், எதுக்கு போட்டுட்டு இருக்கிற மறுமையை நம்புறோம்னு இதெல்லாம் ஒரு விஷயமா? ஆள் போயா நீ ஒன்றை விட நான் நல்லா அல்ல என்ன நல்லா ஆக்குவான், நான் சப்போர்ட் பண்ண போறேன், எனக்கு அல்லாஹ் தந்ததை கொண்டு நான் வாழ போறேன், இதுக்காக நாங்கள் பரிசனை கிடைக்க போகுது, அங்கே எனக்கு தண்டனை இல்லாமல் ஆக்குறதுக்காக வேண்டியோ, பரிசு பெருசாக தர்றதுக்காக வேண்டியோ, 100 ரூபா தர இடத்துல 1000 ரூபா தருவான், அப்படி பெருசாக தருவதற்காக வேண்டியோ இங்கே கொஞ்சம் கஷ்டப்படுத்துறான், போ போய்கிட்டே இரு, இப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அதே மாதிரி வந்து இன்னொரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்குறாங்க, அய்யுன்னாசி அஷத்து பலான், மனிதர்களையே ரொம்ப ரொம்ப பலாயி, அதாவது ரொம்ப ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளானவங்க யார், யார் ரொம்ப கஷ்டப்பட்டது யார் மனிதர்களையே? விதிவிலக்க 2-3 பேர் இருப்பாங்க. பொதுவாக இது கேட்கப்படுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல் அம்பியா, நபிமார்கள், எல்லா நபியும் இல்லை, அதுதான் விதிவிலக்குன்னு சொல்லிட்டேன். சுலைமான் நபிமார் 1-2 பேர், தாவூத் நபி மாதிரி 1-2 பேர் என்ன செய்வாங்க, பெரிய அளவு கஷ்டப்பட ராஜாவாக இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு துன்பங்கள்லாம் வந்திருக்கு, எந்த மாதிரி கஷ்டங்கள் வந்திருக்காது. பெரும்பாலும் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ரொம்ப கஷ்டம் யாருக்குன்னு கேட்டால், எந்த மனிதரை இறைவன் தன்னுடைய தூது செய்தியை சொல்வதற்கு தேர்ந்தெடுத்து கொண்டானோ அந்த தூதர்களுக்கு தான் ரொம்ப பலாய்கள் ஏற்படும். அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாங்க, சாப்பாட்டிலேருந்து இன்பத்திலேருந்து வசதி வாய்ப்புகள்லேருந்து எல்லாம் அவங்களுக்கு தான் நல்லா குறைவாக கொடுத்துருக்குறான். சும்மல் அம்சலு ஃபல் அம்சலு, அதுக்கு பிறகு யாருன்னு பார்த்தீங்கன்னா அதற்கடுத்து நல்ல நல்ல மனிதராக வாழக்கூடியவர்கள், அதற்கடுத்து நல்லவராக வாழ, அப்படிதான் நல்லவர்களாக எவ்வளோ வாழ்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் துன்பங்கள் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விளக்கி சொல்கிறாங்க. இன்னும் சொல்கிறாங்க, இப்போ யுபுத்தல ரஜுலு அலா ஹசபி தீனிஹி, அவனுடைய தீனுக்கு தக்கவாறு தான் அந்த மனிதன் சோதிக்கப்படுவான். தீனில் நல்ல கொள்கை அசைய மாட்டேன் நிற்கிறியா, கொஞ்சம் கூட சோதிப்பான், ஏன் அங்கே பெருசாக தர்றதுக்காக வேண்டி, அங்கே பெருசாக தர்றான் தானே செய்யணும், இவ்வளோ உறுதியாக இருக்கிறானே பெரிய பரிசு கொடுக்கணுமே, அப்போ ஒரு வயிற்று வலியை கொடுத்துருவோம், ஒரு தலைவலியை கொடுத்துருவோம், அதை நினச்சிக்கிட்டு அல்ல அதை சகிச்சுக்கிட்டு அதை செஞ்சாங்கும் போது பெரிய பரிசை தூக்கி கொடுக்க முடியும். அப்போ அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு இன்கான தீனுஹு சலிபன் இஷ்டத்த பலாவும், அவனுடைய தீன் வந்து ரொம்ப கடுமையாக உறுதியாக இருக்குமையா, அசைக்க முடியாமல் இருக்குமையானால் அவனுடைய சோதனை வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்கான ஃபி தீனுஹி ரிக்கத்துன், அவனுடைய தீனில் கொஞ்சம் லேசாக ஏதோ கொஞ்சம் தவ இது குறைய அப்படி அப்படி வச்சுக்கிட்டு இருக்கான், ஆமாம் தர்காக்கெல்லாம் போகக்கூடாதுனால அதான் அவனை இவ்வளோ கூட சரி இந்த மாதிரி இருக்கிறான்னு வைங்க, அவ்வளோக்கு உறுதி பத்தலைன்னு வைங்க, அப்படி இருந்தானே ஆனால் அதுக்கு தகுந்தவாறு அவன் சோதிக்கப்படுவான், சோதிக்கப்பட்டுருவான். அதனால் வந்து எந்த அளவுக்கு என்று கேட்டால், ஃபமா எபுரஹுல் பலாவு பில் அபுதி ஹத்தா என்ஜிலஹு எஜீவு அலல் அர்லி ஒமா அலை ஹத்தியத்துன், இவனுக்கு இந்த முசீபத்துகள் அதிகமாகி அதிகமாகிக்கிட்டே வந்து அவன் மௌத்தாகும் போது ஒரு பாவம் இல்லாமல் மௌத்தாகுறான். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இப்படி என்ன ஏற்படும் கஷ்டம் வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை தந்துட்டான்னு வைங்க, நம்மளுடைய எந்தெந்த பாவங்கள் நம்ம செஞ்சோமோ அதெல்லாம் இதிலே அழிஞ்சிடும், அழிஞ்சிட்டு மௌத்தா போகும்போது பாவமே செய்யாத ஆள் மாதிரி மௌத்தாகுறீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது திருமதிங்கிற நூலில் 2322 ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இதே கருத்தை வந்து திருமதியில் 2323 ஹதீஸில் இது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது அப்துல்லா இப்னு மசூத் அவர்கள் வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ரொம்ப கஷ்டப்படுறீங்களே, நோயில் ரசூலுல்லாஹ் படுற கஷ்டத்தை அவர் பார்க்குறார், ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறீங்களே அல்லாஹ்வுடைய தூதரே, இறை தூதர்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டா 2 மடங்கு கூலிங்கிறாங்களே, அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமா,
எங்களுக்கு வர்ற காய்ச்சல் மாதிரி உங்களுக்கு இல்லையே, உங்களுக்கு கூடுதலாக வேதனை படுறீங்களே, எங்களுக்கு வர்ற நோயை விட உங்களுக்கு டபுள் மடங்காக தெரியுதே, அப்போ டபுள் மடங்கு கூலி கிடைக்கிறதுனால தான் அல்ல இதையும் டபுளாக உங்களுக்கு தர்றானோ கேட்குறாரு. எங்களுக்கு இந்த மாதிரிலாம் வந்திருக்குது, எங்களுக்கு இவ்வளவு நீங்கள் படுற வேதனை நாங்கள் பட்டது இல்லை, உங்களுக்கு இந்த மாதிரி வேதனை காய்ச்சல் வந்து ரொம்ப வேதனை படுறீங்களே அப்படின்னு இவரே ஆன்சர் சொல்லி கேட்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆமாம் அது ரெண்டு வேளை ரெண்டு கூலி இருக்கிறதுனால தான் எனக்கு ரெண்டு மடங்கு தண்டனை, ரெண்டு மடங்கு துன்பம், உங்களுக்கு வர்ற நோயை விட எங்களுக்கு வர்ற நோய் நபிமார்களுக்கு வர்ற நோய் கஷ்டமாக தான் இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, எந்த ஒரு முஸ்லீமுக்கு ஒரு துன்பங்கள் கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதோ மரத்திலிருந்து இலைகள் உதிர்மை இலை உதிர் காலத்தில் அந்த மாதிரி பொல பொல பொலன்னு நம்முடைய தவறுகளை கொட்டி போயிடும். தவறுகள்லாம் எப்படி போயிடும்னா, நம்மள்ட்ட இருக்க ஒட்டிக்கிட்டு இருக்கிற தவறுகள்னா அப்படி உளுப்பி விட்டோன்னே இலை கொட்டுமே அந்த மாதிரி கொட்டி போய்விடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி வந்து புகாரியில் 5667, 5661, 5660, 5648, 5647 இந்த மாதிரியான எண்களில் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ எந்த கஷ்டம் நமக்கு வந்தாலும் எப்படி எடுத்துக்கொள்ளணும், இதுக்கெல்லாம் அங்கே இருக்கு. இப்போ போதுங்கிற மனசு வந்துடுமா, பேராசை வராதுல, ஏமாத்தணும் ஃப்ராடு பண்ணணும்னு வராதுல, உள்ளதை கொண்டு போதுமாக்கிடுவோமா இல்லையா, நம்ம வாழ்க்கை வேற மாதிரி மாறிடுமா இல்லையா, இந்த ஆன்மீகம் கலந்த ஒரு பொருளாதாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கொண்டு வந்த மார்க்கம் நமக்கு சொல்லித்தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு தடவை சொல்றாங்க, நபிமார்கள் எல்லாம் வறுமையில யுபுத்தலா பில் ஃபக்ரி, வறுமையில் நபிமார்கள் நிறைய சோதிக்கப்பட்டார்கள். நான் எப்படி வறுமையாக இருக்கிறேனோ அந்த மாதிரி எனக்கு முந்தி வந்த இறை தூதர்கள் எல்லாம் வறுமையில் சோதிக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு நபிக்கு வந்து ஒரே ஒரு போர்வை தான் இருக்கும், அது மௌத்தாகிற வரைக்கும் அது ஒன்றை தான் வைத்திருப்பார். இப்படி மௌத்தான நபிமார்கள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு போர்வை இருக்கும், ஹத்தா யகுனஹா, அதை போட்டு கிழிச்சு கிழிச்சு தச்சு மர தச்சு மர ஒட்டு போட்டு இப்படியே இருந்து அதை தவிர வேற ஒன்றும் இருக்காது. ஒரு ஆடைக்கு மறு ஆடை இல்லாத நிலையிலெல்லாம் நபிமார்கள் மௌத்தாக இருக்கிறாங்க. யாவத்தில் வச்சுக்கிறங்க, ரசூல்லா கூட அப்படி இருக்கலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இந்த அளவுக்கு இருக்கலை. அந்த ஒரு போர்வையை போத்திக்கிடுவாங்க, ஒரு கிழிஞ்சு போயிடும் அதை தச்சுக்கிடுவாங்க, மறுபடி கிழிஞ்சு போயிடும் ஒரு ஒட்டு போட்டுக்கிடுவாங்க, இப்படி என்னென்ன கிடைக்குது அந்த மாதிரி போட்டுக்கொண்டு அதை வச்சே அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் முடிஞ்சு போய்விடும். இப்படியெல்லாம் நபிமார்கள் இருந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், அகதுகும் எஃபரஹுமில் ஃபலாய், இந்த மாதிரி கஷ்டம் வரும்போது நபிமார்கள் என்ன செய்வாங்களா, சில நபிமார்கள் சரியா அல்ல நமக்கு நன்மையை நாடி இருக்கிறான், எப்படி இந்த கஷ்டத்தை இந்த கஷ்டம் வர்றதில் மகிழ்ச்சி அடைவார்களாம். எதனால, ஏதோ நம்ம பிரச்சாரத்தில் ஒன்று ரெண்டு மிஸ்டேக் பண்ணிட்டா கூட இதை நம்ம கரெக்ட் பண்ணி விட்டுருமே, இந்த உலகத்தில் எல்லாம் கஷ்டத்தை தந்து விட்டானே, இந்த உலகத்தில் நமக்கு வறுமையை தந்துட்டானேன்னு அதில் வந்து ஒரு நன்மை ஏற்பட்டால் இப்படி மகிழ்ச்சி அடைவார்களோ, கஷ்டம் ஏற்பட்டால் மகிழ்ச்சி அடைந்த நபிமார்களும் அந்த பழைய நபிமார்களில் இருந்திருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இப்னு மாஜாவில் 4014 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதனால் இந்த அடிப்படையை நம்மளா புரிஞ்சுக்கிறேன்னு, கஷ்ட நஷ்டங்கள் வரும் பொழுது உறுதியாக என்ன செய்யணும், சகிக்கணும். இதுக்கு முத்தாய்ப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்கிறான், வல நபுலு வன்னக்கும், உங்களை சோதிப்போம். எப்படி சோதிப்போம், விஷயம் மினல் ஹௌஃபி, ஓரளவு அச்சத்தினாலும், ஒல் ஜூய் பசியினாலும், ஒன் அக்ஸுமினல் அம்பால், சொத்துக்களை குறைப்பதன் மூலமாகவும், ஒல் அன்புசி உயிர்களை குறைப்பதன் மூலமாகவும், ஒ தமராத்தி கனிவர்க்கங்களை விளை நிலங்கு பயிர்களை குறைப்பதன் மூலமாகவும் பல விதங்களில் உங்களை நாங்கள் சோதிப்போம். ஓ பஷிரி சாபிரீன், இதை யார் சரியாக சகித்துக் கொள்கிறாரோ அவருக்கு நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லிவிடுங்கள். என்ன நற்செய்தி, அல்லதீன இதா அசாபத்தும் முசீபத்தும், அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் பொழுது காலோ இன்னால் இல்லாகி ஓ இன்னா இலகி ராஜுவூன், நாங்களே அல்லாஹுக்கு உரியவர்கள், நாங்களே அவனிடத்தில் தான் போக போகிறோம் என்று சொல்லி ஒரு துன்பம் ஏற்பட்டு போச்சா, அதே நம்ம அல்லாட்ட தானே போக போகிறோம், இப்போ என்ன வாப்பா மூத்தா போயிட்டாரா, அவர் மட்டுமா மூத்தா போய் நம்ம தானே போக போகிறோம், இப்போ என்ன புள்ள மூத்தா போச்சா, நாளைக்கு போய் பார்க்கத்தானே போகிறோம் என்ன, அப்போ நாங்களே அல்லாஹுக்கு உரியவர்கள், நாங்களே அவன்கிட்ட போய் சேரக்கூடியவர்கள் என்று சொல்லி யார் சகித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நற்செய்து சொல்லுங்கள். உலாய்க்கு அலைகும் சலவாத்து ரப்பிகும் ரஹ்மா, அவர்கள் தான் அல்லாவிடத்திலிருந்து பேரருள் கிடைக்கிறது, உலாய்க்கு ஹுமுல் முஹ்ததூன், அவங்க தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று சொல்லி இதை சகித்து கொண்டவர்களுக்குத்தான் நற்செய்தி உண்டு என்று திருக்குறானில் 2வது சூராவில் 155-156 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதே கருத்துப்பட வந்து 3வது சூராவில் 186வது வசனத்திலையும் சொல்லி காட்டுகிறான். ஆக இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய துன்பம் கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும், சபுரையும் பொறுமையும் கையாண்டு அது இது வந்து மறுமையில் நமக்கு இது பயன் தரக்கூடியது ஆகுண்டு விளங்கி, இந்த குறைகள் நமக்கு மட்டும் இல்லை வேறு வேறு குறைகள் மற்றவனுக்கு இருக்குது, நம்மளை மட்டும் அல்லாஹ் மட்டம் தட்டிடலை என்பதையும் உணர்ந்து நடந்து கொண்டோமையானால் அல்லாஹ் எதை நமக்கு தருகிறானோ அதை கொண்டு போதுமாக்கக்கூடிய நன்மக்களாக நம்ம மாற முடியும்.